Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தொத்தல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க bell button-ஐயும் click பண்ணுங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான ஸ்வீட் ஐட்டமான தொத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து தஞ்சாவூர் சைடுலாம் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. சோ இது வந்து பெரும்பாலும் வீட்ல தான் அதிகமாக செய்வாங்க. நம்ம வீட்ல எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த தொத்தலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளப்பாக ரெடி பண்ணிடலாம். வெள்ளம் 1.5 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த 1.5 கிலோவை ஒரு பாத்திரத்தில் போட்டு கால் படி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வெள்ளப்பாக நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லா வெள்ளமும் நல்லா கரையிற அளவுக்கு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. நமக்கு வெள்ளப்பாகு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம தேங்காய் பால் இதுக்கு ரெடி பண்ணிடலாம். 4 தேங்காவை எடுத்து அதை அரைச்சி தேங்காய் பால் பிரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பச்சரிசி மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த படியில் ஒரு படி பச்சரிசி மாவு நான் எடுத்துக்க போகிறேன். பச்சரிசி மாவு எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, பச்சரிசியை கழுவி இடிச்சிட்டு வறுத்துக்கணும். ஸோ இதுதான் பச்சரிசி மாவு தயாரிக்கிற முறை. அல்லது நீங்கள் இடியப்ப மாவு கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த படியில் ஒரு படி பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். ஒரு படிக்கு 7 படி தண்ணி வைக்கணும். நமக்கு தேங்காய் பாலும் வெள்ளப்பாகவும் சேர்ந்து 7 படி இருக்கணும். அப்படி உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து 7 படி இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த இதில் வந்து தேங்காய் பாலும் வெள்ளப்பாகவும் சேர்த்து 6 படி இருந்தது. எக்ஸ்ட்ரா 1 படிக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு, தேங்காய் பால், வெள்ளப்பாகு எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளப்பாகையும் நீங்கள் இந்த படியிலே நீங்கள் அளந்துக்கலாம். இந்த படியில் அளந்து வெள்ளப்பாகையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து சின்ன சின்ன தூசி துரும்பெல்லாம் இருக்கும் அதில். ஸோ அதனால் நம்ம இந்த தூசியெல்லாம் வடிகட்டுறதுக்காக வெள்ளப்பாக வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், எல்லாமே நமக்கு வடிகட்டி ஆயிடுச்சு. இதில் எல்லோ சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதனால் வெள்ளப்பாக நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து இதை ஸ்வீட்டை அதிகப்படுத்தி காமிக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பில் எடுத்து வச்சு இதை வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இதோட ப்ரிப்ரேஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் ஆகும் இது வந்து ரெடியாகிறதுக்கு. இதை வந்து நம்ம கைவிடாமல் வந்து ஃபஸ்ட்டு வரலும் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏன் கிளறுறோம் அப்படின்னா, மாவு வந்து அடியில் உட்காந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ரெசிபியே வந்து ஒரு டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இதை வந்து ஒரு 1 ஹவராவது நமக்கு இதை வந்து நல்லா செட் ஆகிற வரையிலும், ஒரு 1 ஹவர் 1.5 ஹவரில் செட் ஆகும். ஸோ அந்த நேரம் வரையிலும் நம்ம வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கிளறும் போது நமக்கு அந்த தேங்காய் பால் ஸ்மெல்லும் அந்த வெள்ளப்பாகவும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு மணம் கொடுக்கும். நமக்கு ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு ரெசிபி இது. இது வந்து தஞ்சாவூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் அது. வீட்டிலே இதெல்லாம் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் அந்த மாதிரியான ஒரு டைமில் தான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய நிறைய மெஷர்மெண்ட் வச்சு நிறைய அளவில் பெரிய அளவில் செஞ்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு நமக்கு கைவிடாமல் கிளறணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு நமக்கு செட் ஆனோடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு தடவை நீங்கள் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் கிளறி விட்டால் போதும். நீங்கள் நின்று கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இடையில ஒரு தடவை ஸ்வீட் செக் பண்ணிக்கோங்க, இனிப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையோ சுகரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சுகர் பத்தலைன்னு சொல்லிட்டு நான் இதை கொஞ்சம் சுகர் ஆட் பண்ண நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கே இவ்வளோ ப்ரிப்பரேஷன் டைம் ஆகுது அப்படின்னா
இதை வந்து நம்ம இந்த மாதிரி செட் ஆனோடனே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு கட்டியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொதலோட ஒரு அல்வா பதம் வந்து வராது இதில். ஸோ அந்த மாதிரியான ஒரு அல்வா பதத்துக்கு வர வரையிலும் நமக்கு செட் ஆகிற வரையிலும் நம்ம இதை கிளறி விடணும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டால் போதும். அடுத்தது ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் கசகசா போட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஏன் இந்த கசகசாவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது வந்து இந்த தொதலுக்கு வந்து ரொம்பவே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதை வந்து நம்ம மேலே அந்த தொதல் மேலே ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து நம்ம அது சாப்பிடும் போது, அந்த தொதலை சாப்பிடும் போது இந்த கசகசாவோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இது வந்து கண்டிப்பான ஒரு மெயின் டிஷ்ஷாக, மெயின் ஒரு ஐட்டமாக இதில் வந்து தொத்தலை நம்ம சேர்க்குறோம். அதனால் நீங்கள் இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு தொத்தல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு வேறு பெரிய டிஷ்ஷில் வந்து இது நீங்கள் செட் பண்ணணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேன். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. தடவிடுங்க எல்லா பாத்திரத்துலேயும். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கசகசா, அதில் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து எல்லா பாத்திரத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. பண்ணினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தொத்தலை அதில் போட்டுடலாம். ஸோ நல்லா ஒரு ஹல்வா பதத்துக்கு இந்த தொத்தல் வந்து நமக்கு ரெடி ஆகி, இது வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஐட்டம் ரெசிபி இது. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கசகசாவை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா டிஷ்ஷஸும் கசகசாவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து புது மாப்பிள்ளைங்களுக்கு வீட்டு விருந்துலலாம், வீட்டு விசேஷங்கள்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்வீட் ஐட்டமாக இதை வந்து செஞ்சு வைப்பாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் அல்லது 4 நாள் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். தேங்காய் பால் ஊற்றுறதுனால நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வச்சாகணும். ஸ்வீட்டான டேஸ்டான தொத்தல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.